ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம பெயிண்டிங் ப்ரெஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பெயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நேற்று வந்து பெயிண்டிங் பேலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலாக பார்க்க போகிறது பெயிண்டிங் ப்ரெஷ் மட்டும்தான். ஸோ அதையும் முடிச்சிட்டோன்னா கரெக்டாக ஆயிடும், பெயிண்டிங் கிட் கம்ப்ளீட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம பெயிண்டிங் ப்ரெஷ்ஷோட இந்த பிடிச்சி நம்ம ட்ராயிங் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த பாகத்தை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் பேப்பரில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி கம் போட்டு ஒட்டி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து செலோடேப் வந்து போட்டிருக்கேன், ஸோ எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால. ஸோ அப்புறம் வந்து பிடிச்சி நம்ம ட்ராயிங் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து இப்போ நமக்கு ப்ரெஷ்ஷு வேணும் இல்லையா அடிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து ப்ரூம் ஸ்டிக் தாங்க எடுக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி தொடப்பு குச்சியெலாம் இருக்கும் இல்லையா, நான் வந்து குச்சி எடுக்கல, நம்ம வீட்டுக்கு எடுக்கிற தொடப்புன்னா வந்து அதில் இருக்கிற அந்த பீசஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து ஒட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஈஸியாக வந்து ஒட்டுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உள்ளே வந்து பேனாவோட காலி இருக்கும் இல்லையா, உள்ளே இருக்கிற ரீஃபில் மட்டும் எடுத்துட்டா உள்ளே வந்து பேனா உள்ளே போகிற ஒரு மூடு இருக்கும். ஸோ அதில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ப்ரெஷ்ஷை வந்து ஈஸியாக பண்ணலான்ட்டு. ஸோ பாருங்கள், இப்போ வந்து நான் கரெக்டாக அளவு வந்து வச்சு எனக்கு இந்த அளவுக்கு பெயிண்டிங் ப்ரெஷ் ஓகே அப்படின் மாதிரி வந்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள், அப்புறம் வந்து உங்களுக்கு சும்மா வந்து உள்ளே வச்சு காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து உள்ளே வைக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருந்துச்சு. நம்ம அழகாக வந்து பெயிண்ட் ப்ரெஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பெயிண்டிங் ப்ரெஷ் டோட்டலாக ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வந்து ஒட்டிட்டேன். க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கேன். இது வந்து ஹோம்மேடாக செஞ்ச அந்த பெயிண்ட் தான். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அழகாக வந்து நம்ம பிடிச்சி கலர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். மொத்த பெயிண்டிங் கிட்டுமே நம்ம ரெடி பண்ணுற மாதிரி டோட்டல் வீடியோ போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன போடலான்னா, மொத்தம் பெயிண்டிங் கிட்ஸை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம போட்ட மூணு வீடியோஸுமே ஜாயின் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பாருங்கள், நம்மளோட மொத்த பெயிண்டிங் கிட்டுமே இது தான். அழகாக பெயிண்டிங் பேலட்டு, ப்ரெஷ்ஷு, அப்புறம் பெயிண்ட், அழகாக வந்து தொட்டு இது மாதிரி அழகாக ட்ராயிங் பண்ணால் ரொம்ப ரொம்ப பார்க்க க்யூட்டாக இருக்கும். எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம கடையில் காசு கொடுத்து அவ்வளோ ரேட்டுக்கு நம்ம வாங்கிறதுக்கு இதுவே ஓகே தானே, அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. பெயிண்டிங் ரெடியாக இருக்கு, ப்ரெஷ் ரெடியாக இருக்குது, பெயிண்டிங் பேலட்டுமே ரெடியாக இருக்குது. பார்க்க ரொம்ப 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 க்யூட்டாக இருக்குது. ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இருங்க, என்னோடய தங்கச்சிக்கிட்ட ஒரு தடவை கேட்கலாம். ஏ லட்சணா, எப்படி இருக்குது? கேட்டிங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்கிறா பாருங்கள். உண்மையாக நம்ம காசு கொடுத்து வாங்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சும்மா வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். சொல்ல வந்துட்டேன், நம்ம அன்றைக்கி ரெடி பண்ண பெயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிருக்கும். இருந்தாலும் இந்த பெயிண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது, இன்னும் நல்லாவே இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடியுது. பெயிண்டிங் கிட் வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறோம். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சேன், லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ டாடா பாய், காட் பிளஸ் யூ, பாய் கைஸ்.